ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, புயலுக்கு முன் புயலுக்கு பின் எப்படி எங்களுடைய மாடித்தோட்டம், எங்கள் ஏரியா எப்படி இருந்துச்சு, செடிகள்லாம் என்ன பண்ணணும் புயலுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்ன ஊட்டச்சத்து உரம் பின்னாடி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவாக போடுறாங்க. வாங்க வீடியோ உள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதுதாங்க எங்களுடைய ரோடு. ரோடு மாதிரி இல்லைங்க, நல்லா வெள்ளம் பூந்து தண்ணியாக நிற்கிது பாருங்கள். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்ததையுமே இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுங்க. எடுத்து ஷார்ட்ஸ் போட்டதோடு சரிங்க, அவ்வளோதான். அப்போ இருந்து என் ஃபோனு ஒர்க் ஆகலை, ஃபோனு டவர் இல்லாத அப்படியே விட்டுட்டாங்க. மறுபடியும் எந்த வீடியோவும் எடுக்க முடியலைங்க. என்ன இந்த புயலுன்னு சொன்னாவே, மழை அதிகம்னு சொன்னாவே, நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம இயல்பு வாழ்க்கைக்கும் சரி, நம்ம மாடித்தோட்டத்துக்கும் சரி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம செய்யணுங்க. ஏதோ மழை வருது வருதுன்னா ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, வந்தால் பார்த்துக்கலாம் வந்தால் பார்த்துக்கலான்னு இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருச்சு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி எங்கள் கேட்டு வரைக்கும் வந்துருச்சுங்க. எங்கள் ஸ்ட்ரீட்லேயே எங்கள் வீடு மட்டும்தான் உள்ள சம்பள தண்ணி போதாதது. நாங்கள் 3 அடி ஹைட்டு கட்டியே இந்த அளவுக்கு வந்துருச்சு. வீடு 5.5 அடி ஹைட்டில் கட்டியிருக்கிறோம். அப்படி இருந்தே மழை வருது அப்படின்னா சூழ்நிலை அப்படி, இயற்கையும் நம்மளை அப்படி பாதிக்குதுன்னு சொல்ல முடியாது. இயற்கை மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. நம்மளும் குற்றமாக தான் பிளாஸ்டிக்கில் இருந்து குப்பைகளை இருந்து எல்லாம் தூக்கி வீசுகிறோம். அப்படி வீசாமல் பாதுகாப்போம், மழைநீரை சேகரிப்போம். மழைநீரை சேகரிக்கிறது என்பது நம்மளுடைய டெரஸில் வரக்கூடிய தண்ணியாகவே நம்ம ஒரு கிணறாக தோண்டி ஒரு தொட்டியாக எடுத்து அதை யூஸ் பண்ணாவே மழைநீர் நமக்கு முக்கியமான நீராகும். நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம், மரச்செடி கொடிகளுக்கும் நமக்கும் யூஸ் பண்ணலாங்க. வர இயற்கையாக கொடுக்கக்கூடிய மழைநீரை நம்ம சேகரிக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, மழை வரும் அப்படின்னா நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுங்க. வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமானதையும் எடுக்கணும். கீழாவில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொஞ்சம் மேலான பகுதிக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடித்தோட்டம் போட்டிருந்தா மாடித்தோட்டத்தில் நம்ம அந்த கைப்பிடி செவரில் கொஞ்சம் ஹைட்டானதுக்கு அழகுக்கு செடிகள்லாம் வச்சுருப்போம், அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அப்புறம் நல்லா ஹைட்டாக இருக்கிற செடிகள்லாம் எடுத்து கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். அது குச்செல்லாம் கட்டி ஏற்பாடு பண்ணணுங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், இப்பெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு. அப்படி எடுத்து வச்சுருந்தாலும் நம்ம கத்திரி செடிகள்லாம் ஒரு 4 அடி 5 அடி ஹைட்டு வளர்ந்ததுனால எல்லாம் சாஞ்சிருச்சு, அப்படியே க்ரோ பேக்கோடையே சாஞ்சிருச்சு. எடுத்து அப்படியே நிமித்தி மட்டும் வச்சுருந்தா ஒன்றும் உடையெல்லாம் இல்லை. நம்மளுடைய பூச்செடிகள்லேருந்து காய்கறிகள் செடிகள்லேருந்து எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதனுடைய சேப்பு வர அழகாக பார்த்தாவே அழகாக இருக்கும். நம்ம எல்லாம் 4 பக்கமும் காத்தடிக்கிறதுனால கிளைஞ்சி நம்ம போட்டு குச்சி வச்சு கட்டி தாங்குதல் பார்த்திங்கன்னா அது ஒரு ஷேப்பாகவே இருக்காதுங்க. செடிகள்லாம் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன், அது மாதிரி தாங்க இருக்கும். நம்ம கொஞ்சம் மாடித்தோட்டம் செடி போட்டே நமக்கு இவ்வளோ கவலையாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். இது மாதிரி விவசாயம் பண்ணக்கூடியவங்களை நினச்சி பார்த்திங்கன்னா, ஒன்று அறுவடைக்கு வரக்கூடிய அளவுக்கு விளைஞ்சி நல்லா இருக்க டைமில் இப்படி இயற்கை அழிவால் அவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் மழை இல்லாமல் காஞ்சி போகிறதும் இருக்குதுங்க. நம்ம இயற்கைக்கு ஒருத்தருக்கு தண்ணி வேணும்னு சொல்லுவோம், ஒருத்தருக்கு வேண்டான்னு சொல்லுவோம். அது எல்லாத்துக்கும் சரிசமமாக கொடுக்கக்கூடியது தாங்க இயற்கை. இயற்கையை பற்றி நம்ம குறை சொல்லவே முடியாது. வருஷம் வருஷம் இப்படி தாங்க வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து தாங்க ஆகணும். ஆக இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு முன்னாடி இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. ஃபுல்லாக வெள்ளக்காடாகவே இருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, போகவே முடியல. அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலாவது சொல்லியிருக்கலாம், ஒரு போட்டாவது கொண்டு வந்து விடலாம். பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை எல்லாருமே இந்த தண்ணியிலேயே கிளம்பிட்டாங்கங்க. அவங்கவுங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு, ரிலேஷன் வீட்டுக்கு, சொந்த ஊருக்குன்னு. அது கொஞ்சம் மனம் வருத்தமாக தான் இருக்குது. இனிமேல் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும், ஆதரவாக இருக்கணுங்க. அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கக்கூடிய எல்லோரும் எந்தெந்த ஊரில் இருந்து வந்தாலும் எல்லாம் ஒற்றுமையாக கூடி வாழ்ந்து இருக்கணும். இந்த மழை இயற்கை நம்மளை ஒரு லெவலில் பாதித்தாலும் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து இணைச்சி இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் கீழே இருக்கிறவங்க மேலே போயும் மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. வாங்க இங்கே பாருங்கள், இது வந்து
இந்த மா இஞ்சி மஞ்சள் கூழாங்கிழங்கு இதெல்லாம் பாருங்கள், அப்படியே அந்த ஷேப் இல்லாமல் எல்லாம் அடித்து கெல்லாம் உடையிலானா எல்லாம் இப்படி ஷேப்பு அதனுடைய அழகாக ஸ்ட்ரைட்டாக வரதெல்லாம் வளைச்சி உடைச்சிருக்குதுங்க. இது எப்போ நிம்முறும் அப்படின்னா கொஞ்சம் வெயில் அடிக்க அடிக்க ஓரளவுக்கு தாங்க தளர்ந்து வரும். ஒரு அடி ரெண்டு அடிக்கு உள்ள செடியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெயில் அடிக்க அடிக்க தானாக நிமிந்து வருங்க. அப்படி இல்லை ஹைட்டாக வளர்ந்துருச்சுன்னா அது நிம்மறலாம் சான்ஸ் இல்லைங்க. நம்ம தான் குச்சி கொடுத்து தாங்குதல் கொடுத்து இது மாதிரி கட்டிக்கணுங்க. தக்காளி பழம்லாம் தண்ணி ஓவராக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தக்காளியெல்லாம் அப்படியே வெடிச்சிருச்சிங்க. அதில் பாதி அழுகிருச்சு, ரெண்டு மூணு கொட்டி போச்சுங்க. இங்கே பாருங்கள் இந்த மிளகா செடியெலாம் எவ்வளோ ஹைட்டாக 3 அடி இருந்துச்சுங்க. எல்லாமே அப்படியே சாய்ச்ச மாதிரியே ஆயிடுச்சு. திருப்பி எடுத்து கட்டி வச்சுருக்கிறேன். இந்த வாடாமல்லி அப்படி தான் எல்லாம் கிளச்சி விட்ருக்குது. இந்த பால்சம் செடியும் அவ்வளோ சூப்பராக அட்ராக்ஷனாக பார்க்க பந்தாவாக இருந்துச்சுங்க. எல்லா கிளையும் கிளச்சி நாலா பக்கமும் சிதறி கிடக்கிற மாதிரி கிடக்குதுங்க. இது எவ்வளோ தான் கட்டுனாலும் இந்த சேப்புக்கு வரமாட்டேங்குது, உடஞ்சி தான் போகுது. அதனால் அப்படியே பக்கத்தில் இருக்கிற செடி தாங்குதலாக நான் அப்படியே கொடுத்துருக்குறேன் பாருங்க. அதனால் இப்படி தாங்க இருக்குது. அதே மாதிரியாக மல்லிப்பூ செடிகளில் இருந்து எல்லா செடியுமே நான் அப்படியே குச்சி வச்சு தாங்க கட்டியிருக்கிறேன். இது புயலுக்கு அப்புறங்க அதனுடைய சேப்பை பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ அட்ராக்ஷனாக அந்த தொட்டியை நிறைஞ்ச மாதிரி இருந்ததுங்க. செவந்திப்பூ செடியெல்லாம் இப்போ பாருங்கள் அப்படியே பிடிச்சி இறுக்கி கட்டி போட்ட மாதிரி போட்டிருக்குறோம். எல்லாம் மொட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தாங்க எல்லாம் கட்டி போட்டிருக்குறோம். பந்தல் போட்டதும் நாங்கள் இறுக்கி கட்டி இருக்கிறதுனால அது விழுகலை, கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்கி இருக்குது பாருங்கள். நல்ல ஹைட்டான செடியாக இருந்தால் மலைன்னு சொன்னாவே எடுத்து கீழே வச்சுருங்க. அதே மாதிரி அந்த ரோஸ் செடி நல்லா ஹைட்டாகி குச்செல்லாம் ஒடிஞ்சு போச்சு ஒரு குச்சி, அதை எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் ஒரு தொட்டியில் ஊனி விட்டுருக்குறேன். அது தளர்ந்து வருமா வரலையா அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரோஸ் செடி இது மாதிரி எல்லாம் குச்சி வச்சு கயிறு வச்சு கட்டியிருக்கிறேங்க. ஆனால் அதனுடைய ஷேப்பாக அழகாக இருக்காது, அப்படியே இறுக்கி மூட்டை கட்டின மாதிரி கட்டின மாதிரி தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள். அதனால் ஒவ்வொரு செடியும் புயலுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் போய் கட்டுறதோ இல்லை தண்ணி நின்றுக்கிட்டு இருக்கிறதோ எடுத்து விட வேணாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி கட்டுங்க, நார்மல் லெவலுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு கொடுத்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே, அதாவது திடவமாகவோ திரவமாகவோ கொடுத்த சத்துக்கள்லாம் போயிருக்குங்க அந்த மலையில். நம்ம செடிக்கு இவ்வளோ நாளாக அந்த மழை தண்ணியே தாங்க நமக்கு ஊட்டச்சத்தாகவும் திடவமாகவும் திரவமாகவுமே இருந்திருக்குது. நல்லா குரோத் ஆகும், வளராத செடிகள் நல்லா துளுத்து வளர்ந்துருக்கு இந்த மழையின் காரணமாக. இந்த மழைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செடிகளை எல்லாம் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி இறுக்கி குச்சை வச்சு கட்டிடணுங்க. கட்டினதுக்கு அப்புறம் காஞ்சிருக்கும், ஒரு வாரம் ஆச்சு மழை பெஞ்சு, சும்மா ஒவ்வொரு டப்பா மட்டும் தண்ணியை ஊற்றி விட்டுருங்க. அந்த ஈரம் நலையிற அளவுக்கு இதுங்கினதுக்கப்புறம் நீங்கள் உயிர் சத்து, அதாவது அதுக்கு உடனே இம்மிடியட்டாக கேட்கக்கூடிய சத்துன்னு பார்த்தீங்கன்னா 3-4 நாளில் கேட்கக்கூடியனா புண்ணாக்கு கரைசல் இருந்தால் புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம், இல்லைனா வீட்டு கம்போஸ்ட் உரம் இருந்தால் கொடுக்கலாங்க, இல்லைனா கோழி எருவு கொடுக்கலாம். கோழி எருவு கொடுக்கணும்னா அது எப்படி கொடுக்கணும்னு நான் ஒரு வீடியோவாக போடுறேன். மற்ற நம்ம வீட்டு கம்போஸ்ட் எல்லாம் போடுற மாதிரியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கை சேரை போட்டு மண்ணை நல்லா கிளறி விடணுங்க. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கவும் நல்லா செட் ஆகிக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டு நீங்கள் ஊட்டச்சத்து கொடுத்தா தான் உங்கள் செடி மறுபடியும் குரோத் ஆகி நல்லா வளருங்க. இங்கே பாருங்கள் நல்லா காயெல்லாம் விதைக்கி விட்டதே எல்லாம் மஞ்சள் கலராக ஆகி இப்படி பழுத்துருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பந்தல் மாதிரி போட்டிருந்தேங்க, அதே ஒரு சாயிற அளவுக்கு இருக்கிறனால நான் ஒயர் மாதிரி எடுத்து இது மாதிரி கட்டி வச்சுட்டேங்க முன்னெச்சரிக்கையா, அதனால் விழுகில்லைங்க. அப்புறம் வெண்டைக்காயெலாம் நல்லா விளைஞ்சி நல்லா 2-3 அடி 5-6 அடி ஹைட் ஆகிடுச்சிங்க. செடியெலாம் வளர்ந்துருச்சு, அது ஓஞ்சும் போனதுனால அந்த செடியெல்லாம் பிடுங்கிட்டு அப்படியே குரோ பேக் அப்படியே வேஸ்ட்டாக தான் இருக்குது. அப்படியே அதில் ஒன்றும் போடாமல் இதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணி ஏதாவது போடலாங்க. இந்த மழைக்கு அப்புறம் இந்த டைமில் என்னென்ன விதைக்கலாம் அப்படின்னு நான் ஒரு வீடியோவாக போடுறேங்க. அது மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்களும் போடுங்க. பாருங்கள் பொல்லாங்காய் ஒரு காய் வந்திருக்குது. பந்தலில் எவ்வளோ தான் காற்று மழை அடித்தாலும் பூ நின்று ஒரு பிஞ்சு விட்டுருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது மிளகாய் செடி கொத்தவரை செடின்னு எல்லாம் காய் நிற்கிது பாருங்கள். இங்கே இருந்த 2 ரோவில் இருந்ததெல்லாம் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேங்க.
குரோ பேக்லாம் அப்படியே கிடக்குதுங்க. அவ்வளோ தான் எங்கள் 2023 வருஷம் புயலுக்கு முன் புயலுக்கு பின் உள்ள வீடியோ இதுங்க. இந்த வீடியோ போட லேட்டானதுக்கு காரணமே என்னுடைய ஃபோன் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுனால தான். சரி பார்த்துக்கலாம் வாங்க. இது மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம வாழ்க்கையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுங்க. மாடித்தோட்டம் போட்டிருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுங்க. மழை வந்தால் பார்த்துக்கலாம் மழை வந்தால் பார்த்துக்கலான்னு இருக்காமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுங்க. அப்போ தான் நம்மளை நம்ம லைஃப்பில் இருந்து சேஃபாக இருக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்களும் கொஞ்சம் உஷாராக மழைன்னு சொன்னாவே முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.